It is a zeal for prosperity. என்ன பணக்காரனாக்கணும், என்ன ராஜாவாக்கணும், என்ன செல்வந்தனாக்கணும், தானியமும் திராட்சரசம் என்னையும் ஓடணும், என் வீட்டில் என் ஊழியத்தில் என்று தேவன் வைராக்கியம் உண்டாராம். எதுக்கு எதிரெல்லாம் அவர் வைராக்கியம் பாராட்டார் தெரியுமா? கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்பட்டுருவீங்க. வாசிப்போம், பல விஷயங்கள் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவேல் 2:18 வாசிப்போம். 2:18 கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசம் என்றால் யார்? இடவாக பெயர், தேசத்தில் உள்ள மக்களை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஜியோகிராபிக்கல் தேசம், புதிய ஏற்பாட்டில் ஸ்பிரிச்சுவல். கையத்தட்டு. ஆமென். பழைய ஏற்பாட்டில் வேறு மேப்பு, புதிய ஏற்பாட்டில் வேறு மேப்பு. அந்த மேப்பு வந்து ஜியோகிராஃபிக்கல் தேசம், இப்போ வந்து ஸ்பிரிச்சுவலாக கடவுள் இருக்கிற தேசத்தில் நாம் இருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்கள். உங்களை பார்த்து தான் வேதம் சொல்லுகிறது, தேசத்திற்காக தேவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறார். வாசிங்க அடுத்து. தமது ஜனத்தை கடாட்சிப்பார். தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும், உங்களுக்கு தானியத்தையும், ப்ராஸ்பரிட்டி தானியத்தையும், திராட்சை ரசத்தையும், எண்ணெயையும், எண்ணெயையும் கொடுத்தேன் கொடுத்தேன். நீங்கள் அதனால், நீங்கள் அதனாலே திருப்தி ஆவீர்கள், திருப்தி ஆவீர்கள். அடுத்த வசனம், வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். உனக்கு எதிராக, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு எதிராக வருகிற எல்லாவற்றையும் நான் துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். இதெல்லாம் உனக்கு எதிர்மறையான காரியங்களை நான் எவ்விதமாய் துரத்துவேன் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த வசனம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கையை தட்டி கொண்டவர்கள், ஆமென். உனக்கு திராட்சை ரசத்தை, எண்ணெய், எண்ணெயை நான் கொடுத்தேன். அடுத்த வசனம், வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும். இங்க பாருங்க, இது எல்லாத்தையும் எது செய்தான்? 22 வாசிங்க, 18 தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காம, எதிரிகள் பார்த்து உன்னை அற்பமா நினைக்கிற விட மாட்டேன். நீ பாருங்க, புறஜாதியெல்லாம் பணக்காரனா இருக்கிறான், பெந்தகோஸ்தேக்காரன் எல்லாம் ஏழையா இருக்கிறான், ஒன்றுமில்லாத கற்களுக்கு உயிர் கொடுத்து மிகப்பெரிய ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. உயிர் உள்ள தேவனை ஓலை குடிசையில் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறான். இனி கையை தட்டுங்க, இனி புறஜாதிகளுக்குள்ளே உன்னை நான் நிந்தையாய் வைக்க மாட்டேன், உனக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீ அதனால் திருப்தி ஆவாய். ஏனென்றால் தேவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். It is a zeal for prosperity. என்ன பணக்காரனாக்கணும், என்ன ராஜாவாக்கணும், என்ன செல்வந்தனாக்கணும், தானியமும் திராட்சரசம் என்னையும் ஓடணும், என் வீட்டில் என் ஊழியத்தில் என்று தேவன் வைராக்கியம் உண்டாராம். ஆமே. என்னை பணக்காரனாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார், அவர் என்னை பணக்காரனாக்குவதற்கு வைராக்கியம் கொண்டாராம். ஆமே. 10 ரூபாய் வச்சுருந்தான நீ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்த அல்லையா? சொல்லுங்க, பணம் என்னடா பணம், குணந்தானடா நிரந்தரன்ட்டார். இனி ராஜா ஒருத்தன், ஆசாரியம் ஒருத்தன், அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் தேவன் உங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினார். இனி நீ தான்டா ராஜா, நீ தான். கையை தட்டு. ஆமேன். எலியாவும் நானே, தாவீதும் நானே. அப்படி வாங்க, தாவீது யாரு? ராஜா, அவன் ஆசாரியன். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியம் வேற, ராஜா வேற. அப்போ இங்கே வந்து ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டாரு. இனிமே நீயே ராஜா,
நீ ஆசாரியன். அல்லேலூயா சொல்லுங்க.